ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ சமீபமாக வந்து பரம்புரல் மகாவிஷ்ணு அவர்களுடைய சேனலில் வந்து ஒரு வீடியோ ஆசிரியரோட பிரச்சனை அப்படின்னு போட்டிருந்தார் ஸோ பார்க்கணுன்னு நினச்சேன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கமெண்ட்டில் ஒரு சகோதரர் வந்து அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போதும் பார்த்தேன் ஸோ அப்போ நான் ஏதோ வாதம் விவாதம் அந்த மாதிரி போகும்னு நினைத்தேன் ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரு ஒரு ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுத்திருக்கிறாரு குறிப்பாக திருக்குறளை வைத்து சில விஷயங்கள் அது அந்த வீடியோவில் அவ்வளோதான் வருது பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து நடுவில் ஒரு வாத்தியார் வந்து ஏந்திரிச்சு நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது ஸ்கூலில் என்னென்ன பேசணுன்னு இல்லை நீங்கள் பாட்டுக்கு மறு கர்மான்றீங்க ஆன்மீகலாம் பேசக்கூடாது ஸ்கூலில் அப்படிங்கிறார் உடனே அவர் அப்படியா சரி ஆன்மீகன்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டார் சரி நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க நானும் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறார் அவர் அமைதியாகவே இருக்கிறார் ஏன்னா இப்படி பேசினாலே நமக்கு உடனடியாக என்ன தோணும்னா அவர் இந்து மதம் அல்லாதவர் அப்படின்னு தோணும் ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மறுஜன்மம் இல்லவே இல்லை அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவங்க அந்த கர்மா இது இதெல்லாம் ஸோ அது அதுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அவர் கேட்குறாரு ஆனால் அவர் பதில் சொல்லவே இல்லை ஆனால் அவர் எதுக்காக சொல்லலை அப்படிங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாழ்வியல் கல்வியை எந்த கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுக்குது பாட எங்கே இருக்குது இப்போ இந்த குழந்தைங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்கறது பெரியவங்களுக்கே கூட சொல்லிக் கொடுக்க யார் இருக்கிறா ஆசிரியர்களே முதல்ல கற்றுக்கணும் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க ஸோ அப்போ ஒரு லேடி டீச்சர் வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அவர் வந்து ஹேண்டிகேப்டு அப்படின்னு சொன்னாங்க நான் மதிக்கிறேன் ஹேண்டிகேப்டு ஆனால் ஏதோ அந்த உடல் உணமுற்றவர்களையும் நானும் மதிக்கிறேன் ஆனால் பேசுகிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கோபமாகவே அதை பற்றி பேசிட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிட்டார் இனிமேல் தயவுசெய்து இந்த மாதிரி நான் பேசுகிறத கேட்க உங்களுக்கு விரும்பலாம் எனக்கு கூப்பிடாதீங்க இதையெல்லாம் முதல்ல உங்கள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் வாத்தியாரங்களெலாம் இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஸோ இப்போ என்னென்னா நாமளும் நிறையா பழைய வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் நிறைய ஸ்கூலில் போய் எடுத்துருக்குறோம் ஸோ இப்போ இவர் வந்து ஒரு ஒரு நிறுவனமாகவே ஆகிட்டதுனால நிறைய பேரோட போவாங்க நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒருத்தர் அல்லது கூட ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ இருப்பாங்க அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் எங்களுடைய லக் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி இதுவரைக்கும் பிரச்சனை வந்ததில்லை ஆனால் ஒரு இடத்துல வந்து ஒரு சகோதர் அதாவது எங்கள் கூட வந்த பிரதர் வந்து ஒன்று சொன்னார் அங்கே அவர் அவர் நல்லா தான் நின்றுட்டு இருந்தார் எதை வைத்து ஓடல் போனோம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல நல்லா தான் நின்றுட்டு இருந்தார் கையை நீட்டி நீட்டி பேசினார் ஸோ கை கல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது மேபி ஒரு சிலர் நடந்தால் தான் தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் வந்து இதே மாதிரியே வந்து இந்த நம்ம ஞானம் தெரியும் இல்லையா பாவம் புண்ணியம் இதை பற்றி சொல்லாத வீடியோவே இருக்காது ஸோ அந்த மாதிரி ஸ்கூலில் சொல்லும்போது போது எல்லோருமே நல்லா தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க முடிச்சுட்டு வரும்போது அந்த பிரதர் சொன்னார் நான் பயந்துட்டே இருந்தேன் பிரதர் ஏன்னா அங்கே ஒரு சார் வந்து உடல் ஊனமுற்றவர் நீங்கள் வந்து இந்த பாவம் செய்கிறதுனால தான் ஊனமாக பிறக்கிறாங்க இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னார் ஆனால் அங்கே எந்த பிரச்சனையும் வரல இது இன்னொரு சம்பவம் வந்து ஸ்கூலில் எனக்கு பிரச்சனை வந்ததில்லை பட்டு உடல் ஊனமுற்றவர்கள் மூலமாக எனக்கு பிரச்சனை வந்திருக்குது ரெண்டு தடவை வந்திருக்குது ஒன்று வந்து ஒரு கடையில் வந்து நம்ம அந்த படம் வச்சு விளக்கோம் இல்லையா அந்த படம் ஃப்ளெக்ஸ் போடுறதுக்காக போனப்ப அவர் எங்கேயா கடை ஊனம் ஊனமாக இருப்பார் அவருக்கு கால் வந்து அந்த போலியோ அட்டாக் மாதிரி இருக்கும் அந்த இது வச்சு தான் அவரால் நடக்கவே முடியும் ஆனால் அவர் வந்து அப்படி இருந்தாலும் அவரை மாதிரி அகங்காரம் பிடித்தவரை நான் பார்த்ததே கிடையாது சீரியஸாகவே சொல்கிறேன் அப்படி எவன்டா கடவுள் இருக்கிறா நீங்களாக கற்பனை பண்ணிவிட்டு லூசுத்தனமாக இருக்கிறீங்க எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படி இப்படி அப்படி பேசிகிட்டு இருந்தார் இருந்தாலும் நமக்கு காரியம் ஆகணும் இல்லையா நம்மளுக்கு அவன் இதையாக இருந்துட்டு கடைசியில் போகும்போது தயவுசெய்தீன் மட்டெலாம் இங்கே வந்துராத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் ஸோ இது அவர் நாஸ்திகர் க்ளீனாக தெரியுது இன்னொரு ஆஸ்திகரே வந்து இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்கும்போது அவர் அவருக்கு வந்து உடல் ஊனன்றது வெளியில் தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவருக்கு ஸோ அப்போ அவருக்கு கோபம் வந்துடுச்சு எந்த விதத்தில் என்னை விட நீ உயர்ந்தவன் அப்படின்னா நாங்கள் பாவம் செஞ்சுட்டேன் உன்னை விட அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டார் அவர் நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் மனிதனுக்கு வந்து தானாகவே ஒரு அகங்காரம் இருக்குது ஏன்னா இது கூட ஒரு அகங்காரம் தான் நான் பாவி கிடையாதுன்ட்டு இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு நீங்கள் புதுசாக போகிறீங்க சர்ச்சுக்கு அப்படின்னா குறிப்பாக பெந்தகோஸ்த சர்ச்சில் முதல்ல அவங்க சொல்கிறது என்னென்னா உங்களை நீங்கள் பாவின்னு ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த நேரம் நமக்கு என்ன தோணும் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு தான் ஜென்ரலாக தோணும் ஸோ இது ஆனால் கிறிஸ்தவ மத ஆத்மாக்கள் வேறு மதத்தில் பிறந்திருந்தால் அவங்க நான் ஏற்றுக்கிறேன் அவங்களுக்கு ஏசு பிடிக்கும் அவங்களுக்கு அந்த மதம் தான் பிடிக்கும் ஸோ அதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறோம் இல்லையா ஸோ மாதிரி ஆனால் ஜென்ரலாக வந்து அதை கேட்கும்போது நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு தான் தோணும் அந்த உணர்வு வந்து இயல்பாகவே எல்லோருக்குமே இருக்குது இப்போ கிறிஸ்தவர்கள் கூட அந்த இடத்துல பாவின்னு ஒத்துக்கிறியான்னு போது ஒத்துக்குவாங்களே தவிர மற்ற இடங்களில் ஒத்துக்குவாங்களான்றது பெரிய கேள்விக்குறி தான் அப்போ உடலால் எவ்வளோ ஊனப்பட்டு இருந்தாலும் நான் பாவம் செஞ்சதுனால தான் அது வந்துச்சுன்றத ஏற்க மறுக்கிறாங்க அதுதான் பிரச்சனை அது அது அதுதான் அந்த கோபத்திற்கு காரணமாக இருக்குது இது இல்லாமல் அவர் வந்து நாஸ்திகனாக இருந்திருக்கலாம் அதோ இந்த பரம்பூர் மகாவிஷ்ணு அவர்கள்கிட்ட சண்டை போட்டவர் நாஸ்திகனாக இருந்திருக்கலாம் அம்பேத்கர் பெரியார் அவங்களுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சித்தாந்தங்கள் ஒருவனை எந்தளவுக்கு மனநோயாலே ஆக்குன்றதுக்கு அவர் ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா ஒரு 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 கருத்து அங்கே சொல்லப்படுது தனியாக இவர்கிட்ட பேசலை எல்லோருக்கிட்டையும் பேசப்படுது ஆனால் இவர் ஏஞ்சி குழந்தைங்கக்கிட்ட எதை சொல்கிறது அதுதான் குழந்தைங்க கிட்டே எதை சொல்கிறது நீங்கள் தான் சொல்லுங்கன்னு கேட்குறேன் இங்கே வந்து பேசுங்கன்றார் இல்லையா குழந்தைங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்காமல் எதை கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு அவர் கேட்குறது கரெக்டான கேள்வி தானே இல்லையா ஸோ அவர் பேசிய விஷயம் அதாவது நம்ம சில கருத்துக்களை வந்து சில விஷயங்கள் தவறாக இருக்குதுன்னு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் பரம்பூரில் மகாவிஷ்ணுவை பற்றி பட் இந்த இடத்தில் அவர் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி உண்மையிலே குழந்தைங்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுக்கொடுக்க ஆள் இல்லாத அனாதைகளாக இருக்கிறாங்கன்றது தான் உண்மை இல்லையா ஸோ அவர்களுக்கு கண்டிப்பாக இது கற்றுக்கொடுத்தால் இத்தனை தற்கொலைகள் குழந்தைங்களுக்குள்ளே அந்த ரவுடிசம் இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப 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 குறைஞ்சிடும் ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா ஜெயிலுக்கே போக வேண்டிய சூழ்நிலை இல்லாத மாதிரி நிறைய பேர் காப்பாற்றப்படுவார்கள் ஆனால் அதை அதை வந்து அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தடுத்து தடுத்து தான்ட்டு அவர் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாரு பட்டு ஜென்ரலாக சமுதாயம் இன்றைக்கி மோசமாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இப்போ கிறிஸ்தவ மதத்தில் வந்து பைபிள் இருக்குது பட் எல்லோரும் அதை படிக்கிறாங்களா ஃபாலோ பண்ணுறாங்களான்றது அது வேறு விஷயம் பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒன்று இருக்குது எல்லா கிறிஸ்தவ வீட்லேயும் அது இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சமாவது படிச்சிருப்பாங்க நிறைய பேர் நிறைய தட தடவியை கூட அதை படிப்பாங்க அதேமாதிரி குரான் இல்லாத முஸ்லீம் வீடு கண்டிப்பாக இருக்காது ஆனால் இந்து மதத்துக்கு அப்படி இல்லாமல் எந்த புஸ்தகத்தையும் எல்லோரும் கன்ஃபார்மாக எல்லா இந்து மதத்திலையும் இந்த புஸ்தகம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது வேணால் இந்த மந்திரம் சொன்னால் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் அந்த மாதிரி சில சில புஸ்தகங்களை வேணும்னா வாங்கி வச்சுருப்பாங்க தர காமனாக இந்த புத்தகம் கண்டிப்பாக இந்து கல்வீட்டில் இருக்கும் அப்படின்னு எந்த புஸ்தகத்தையுமே சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் கீதை மீது எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்தால் கூட அது புரியாது எல்லோருக்கும் யாருக்குமே புரியாது அதுதான் உண்மை ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு உணர முடியும் ஆனால் நிறைய புரியாது அதில் ஸோ அப்போ கரெக்டாக சொல்லணும்னா இந்துக்கள் வந்து அனாதைகளாக இருக்கிறாங்க பெரும்பான்மையானவர்கள் இந்துக்களாக தான் இருக்க போகிறாங்க எங்கே போனாலும் இல்லை ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜ் போனாலும் எங்கே போனாலுமே ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கலன்னா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் ஸோ இதை பற்றிலும் அவர் கேட்காம சின்ன வயசுலேருந்தே அந்த நாஸ்திகம் உள்ளே போனது ஒரு கார அது அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் இல்லாட்டினா வேறு ஒரு மதத்தின் மீது உள்ள வெறித்தனமான நம்பிக்கையும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா ஸ்கூலில் நிறைய பேர் எங்கள் ஸ்கூல்லேயே ஒரு மிஸ் நல்ல மிஸ்ஸு தான் பட் ஆனால் கன்வெர்ட் ஆகியிருக்காங்க கிறிஸ்டினா அப்போ நக்கல் அடிப்பாங்க நான் விபூதி வச்சுட்டு போகும்பொழுது அதை அழிச்சிட்டு போ அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்குள்ளே அது இருக்கும் ஸோ அது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் கேரளாவில் வந்து ஜெகோவா ஸ்வீட்னஸ் எகோவாவின் சாட்சிகள் அப்படின்ற ஒரு கிறிஸ்தவ அமைப்பது ஆனால் அவங்க அவங்கள கிறிஸ்டின் சொல்லிக்க மாட்டாங்க பைபிளே தான் ஃபாலோ பண்ணுவாங்க இயேசு கடவுள் கிடையாது பிதா கடவுள்னு சொல்லிட்டு மற்றபடி ஃபுல்லாக அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க பேரை மட்டும் மாற்றி சொல்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது இல்லையா சரி ஓகே ஆனால் அதுவே பிடிக்காமல் அது எப்படி இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் டென்ஷன் ஆகி அந்த கூட்டத்தில் வந்து பாம்பு வச்சார் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மத தீவிரவாதத்தை வந்து அதை வளர்க்குது ஆனால் அது அதனால் தான் பண்ணாங்கன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அவர் அரஸ்ட் பண்ணும்போது அவர் சொன்னது என்னென்னா இது சமுதாயத்துக்கே எதிரான விஷயங்களை போதிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்லலை ஏன்னா ஜஹன் விட்னஸில் வந்து தேசிய கொடிக்கு சல்யூட்டை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படியே சொல்லி கொடுப்பாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சகோதரி ஸ்கூல் ஹெச்எம் ஜெகோவின் விட்னஸில் இருக்கிறவங்க கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் டே ஆச்சுன்னா லீவ் போட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது இதனால் வேணும்னே அவங்க போடுறாங்க அப்புறம் அவங்ககிட்ட கேட்கும்போது இல்லை இல்லை நான் மரியாதையெல்லாம் வச்சுருக்கிறேன் பட் நான் வந்து ஜெகோவின் சாட்சிகள் நாங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை ஒரு காரணமாக காட்டி தான் அவர் வந்து வச்சார் இப்போ வந்து இவங்க தேசிய கொடியை வணங்கலாமா வணங்கக்கூடாதா அதுக்குள்ளே போகலை ஆனால் ஒரு தேசபக்தி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு தீவிரவாதியை ஆக்கும்ன்ற விஷயத்தை நாம் அங்கே பார்க்குறோம் இல்லையா அத் வச்சு அதில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு கூட நினைக்கிறேன் ஸோ அப்போ அந்த அந்த நான் நம்புறதுக்கு எதிராக இருப்பவர்களை கொலையே செய்யணும் அப்படின்றது ஒரு தீவிரவாதம் தானே ஸோ அப்படி தேசபக்தியே தூண்டுது பாருங்கள் அடுத்தது அவங்க சொல்கிறது ரைட்டன்லாம் நான் வாதிட வாதிடலை பட் இருந்தாலும் அதை தாங்கிக்க முடியாமல் அதே ஜகோவின் சாட்சிகள் என்கிட்ட பயங்கரமாக சண்டைக்கெல்லாம் வந்தார் விட்டா அடிச்சே இருப்பார் இந்த ஞானத்தை சொல்லும்போது அவங்கள பைபிளில் இந்த மாதிரிலாம் இருக்குதே அப்படின்ட்டு அப்போ நமக்கு தெரியாது அதுக்குள்ளே நிறைய ஆன்மீக ரகசியம் இருக்குதுன்னு தெரியாது டைரெக்டாக பார்த்திங்கன்னா பண்ணு அப்படிங்கிறது பல இடத்துல இருக்கும் பைபிளில் அது சொன்னோன்னே அப்படி டென்ஷனாகி பயங்கரமாக கத்துறாரு ஒரு பாதிரியாராக வேறு இருந்த வரோம் வேற ஒரு கிறிஸ்தவ அமைப்பில் அதுக்கப்புறம் ஜெகன் சச்சில் சேர்ந்துருக்குறேன் ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இதுதான் மூட நம்பிக்கைன்றது உங்களை ம மிருகமாக மாற்றுது இல்லையா அதுதான் கண்மூடித்தனமான நம்பிக்கைன்றது கடவுளை நம்புறது கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லை உன் அதாவது உன் மனதையே அது உன்னுடைய வாழ்க்கையே அது கெடுக்குது இப்போ நாளைக்கு இத்தனை பேர் முன்னாடி பரம்பரை மகாவிஷ்ணுவை திட்டுறாருன்னா நாளைக்கு இவர் சொல்கிறத ஏற்றுக்காத மனைவி வந்தால் இவர் என்ன அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவார் யோசிச்சு பாருங்க கொலையே பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஸோ அப்படி ஒரு மன அது அது அவரே சொல்கிறார் இவருக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அது உண்மைதான் ஸோ இதிலே வந்து மறுபிறவி கர்மாவெல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒருவேளை அவர் உண்மையிலே ஊனமுற்றவராக இருந்தால் மேபி அவங்க அவரை கூல் பண்ணுறதுக்காக கூட அது சொல்லியிருக்கலாம்னு நமக்கு தெரியல மேபி அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கலாம் அவங்கள வந்து ஏன்னா அது நிறைய இடங்களில் வருது இல்லையா இப்போ வந்து பிறப்புனால உயர்ச்சி தாழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஜாதியெல்லாம் அதுக்கு தான் எதிர்க்கிறாங்க ஸோ அப்போ ஆல் ஆர் ஈக்குவல்ன்றார் ஆள் ஆர் ஈக்குவலாக எங்கே இருக்கிறாங்க எல்லோரும் பணக்காரங்களாக இருக்கிறாங்களா அல்லது எல்லோரும் ஏழையாக இருக்கிறாங்களா எல்லோரும் ஊனமாக இருக்கிறாங்களா அப்போ இது எதனால் வருது கடவுள் என்ன லூஸாக ஒரு சிலரை பணக்காரனாகவும் ஒருத்தனை ஏழையாகவும் படைக்கிறதுக்கு ஸோ அப்போ இது கர்மா இல்லாமல் எப்படி இது நடக்குது மறுபிறவி இல்லாமல் ஏதோ ஒரு ஜென்மத்தில் பாவம் செய்திருந்தால் தானே அதுக்கான தண்டனை கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்தை கூட அவருக்கு வந்து புத்தி இல்லை நான் ஏற்கனில் புரிஞ்சிக்கிறதுக்கே புத்தி இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ அவருடைய சித்தாந்தம் எந்த அளவுக்கு முட்டாளாக அவர் ஆக்கியிருக்கும் அது மதத்தின் சித்தாந்தமாக இருந்தாலும் சரி அல்லது நாஸ்திக சித்தாந்தமாக இருந்தாலும் சரி ஆனால் உண்மையில் இந்து குழந்தைங்க தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா பெரும்பாலும் கிறிஸ்தவ குழந்தைகளை சர்ச்சிக்கு அழைச்சிட்டு போவாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அது அதுக்கப்புறம் அது அடங்காமல் போச்சுன்னா அது வேறு விஷயம் அதேமாதிரி முஸ்லீம்களும் தொழுகைக்கு போவாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஞானம் பயான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அது கேட்பாங்க அது இல்லாமல் யூடியூப்லே பார்த்திங்கன்னா மற்ற எல்லாரையும் விட முஸ்லீம்கள் வந்து அந்த ஞானத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சிக்கிறாங்க புரிஞ்சிக்கலன்றது வேறு விஷயம் பட் இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அந்த குரானில் இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மற்ற மதம் அந்தந்த வேதங்களுக்கு கொடுப்பதை விட மிக அதிகமாக முஸ்லீம்கள் கொடுக்குறாங்கன்றத மறுக்கவே முடியாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பற்றியும் வீடியோ போடும்போது அவங்களுடைய கமெண்ட்டு பார்க்கும்போது அது தெரியுது அவங்க அதை படிக்கிறாங்க ஸோ அதை கரெக்டாக அந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னு எடுத்து போடுறாங்க ஸோ மாதிரி கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க பட் கிறிஸ்தவர்களை விட முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா கிறிஸ்தவர்களில் இந்த ஜபம் பண்ணால் இது நடக்கும் முஸ்லீம்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல கரெக்ட் அதுவும் இருக்கிறாங்க இந்த துவா பண்ணால் குழந்தை பிறக்கணுமா இந்த துவா இதை பண்ணீங்களா இந்த துவா இந்த மாதிரி அதுலேயும் இருக்குது மூட நம்பிக்கை எல்லாத்துலேயுமே இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு கிறிஸ்டியன்ஸோட முஸ்லீம்ஸ் அதிகமாக அந்த வேதத்தில் வந்து கவனம் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுது கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த அற்புதம் ஜபம் பண்ணால் இது நடக்கும் இது நடக்கும் அது நடக்கும்ன்றது முஸ்லீம் மதத்தை விட அதிகமாக இருக்குது ஆனாலும் ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஞானத்தை படிக்கிறாங்க ஆனால் இந்துக்களுக்கு எதுவுமே கிடையாது அனாதையாக இருக்கிறாங்க ஓகே மறுபடியும் அந்த வீடியோ இப்போ பார்த்தேன் ஸோ இப்போ தான் தெரியுது அவருக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அவங்க அசைவு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியுது ஸோ அதனால் பாவம் செஞ்சதுனால தான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நாளைக்கு பசங்க நம்மளை கேலி பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எண்ணத்தினால் அவர் ஆகியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் ஈக்குவலாக இருந்தால் முதல்ல கோட்டா சிஸ்டமே வந்திருக்காது ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் பிற்படுத்த அதாவது ஏதோ ஒரு விதத்தினால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அது உடல் ஊனமாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்காக அரசு வந்து ஒரு சலுகை கொடுக்குது இல்லை எல்லோரும் ஈக்குவல் தான் எங்களுக்கு அந்த சலுகையே வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா ஸோ மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அந்த வாத்தியார்கிட்ட பேசுனது வந்து உண்மையில் எல்லாமே கரெக்டான பாயிண்ட்டு தான் குறிப்பாக வந்து பாவ புண்ணியம் அப்படிங்கிறத இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா இந்த குழந்தை பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அது தெரிந்தால் தானே அதிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது எல்லாமே ஏற்றுக்கிறோம் சரி ஓகே அந்த அவரோட அவர்கிட்ட வந்து இவர் பேசுனது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரும் அந்த மாதிரி பயங்கரமாக கத்தி மரியாதை இல்லாமல் தான் அந்த வாத்தியாரம் பேசினார் ஆனால் இது இல்லாமல் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து ஒரு அந்த திருக்குறளை உதாரணம் கட்டினார் பட் திருக்குறளுக்கு அவர் சொன்ன அர்த்தம் வந்து கரெக்ட் கிடையாது பட் இருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ செய்கிற காரியத்துக்கு நீ புகழடிச்சிக்கிட்டே இருந்தனா நீ மீண்டும் மீண்டும் பிறப்பாய் எப்போ இது எல்லாமே அவர் செய்கிறார் அதாவது கடவுள் செய்கிறார்னு வெட்டியோ அப்போ நீ பிறப்பிலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த விஷயத்துக்கு நம்ம அப்புறம் வரும் அதுக்கு முன்னாடி இந்த பாவம் சொன்னார் இல்லையா பாவம்னு ஒன்று தெரியாத வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னது வந்து கரெக்ட் ஆனால் காமம் கரெக்டு அப்படின்னு அவர் பேசுகிறார் ஓரினச்சருக்கே கரெக்டு அப்படின்னு மகாவிஷ்ணு பேசுகிறார் ஸோ அப்போ எதை அவர் பாவம்னு சொல்கிறார் அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை அதை தான் நம்ம சொல்கிறோம் காமம் தப்பு அவர் ஏன் காமத்தை ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதான் நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருப்போம் ஸோ அப்போ எது தப்புனே தெரியாமல் தப்பு பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னா எது தப்புனே தெரியாது எல்லாருமே அவங்கவுங்க பண்ணுறது தானே இப்போ மகாவிஷ்ணு அவர்கள்கிட்ட சண்டை போட்டாரோ அவர் ரைட்டுன்னு தான் நினச்சின்னு இருக்கிறார் இருக்கிறேன் ஏன்னா அவருக்கு அப்படி போதிக்கப்பட்டிருக்குது சரி அடுத்தது முக்கியமான விஷயம் அந்த திருக்குறளை வச்சு அவர் சொன்னது வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்கிறதெல்லாம் நான் பண்ணுன்னு பெருமை அடிக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதில் வந்து நான் செய்கிறேன்னு பெருமை அடிக்கக்கூடாது பண்ணுறதெல்லாம் இறைவன் அவர்கிட்ட அர்ப்பணிக்கணும் அர்ப்பணிக்கணுன்றதோட உண்மையிலே அவர் தான் பண்ணுறார் நம்மை கருவியாக்கி ஸோ அதுதான் உண்மை ஸோ இது வந்து உண்மைதான் ஆனால் இதனால் மீண்டும் பிறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு அதே மாதிரி வந்து புண்ணியம் பாவம் ரெண்டுத்துலையும் சேராத எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யாருமே சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார் ஸோ புண்ணியம் முக்கியம் ஏன் இதை கடவுள் சொல்கிறார் அப்படின்னா ஏன்னா அது நிறைய பேர் அப்படி புரிஞ்சிக்கிறாங்க தவறுதலாக பாவம் புண்ணியம் ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்க சொல்ல முடியாது சொன்னால் அவங்களுக்கே சாப்பாடு போட மாட்டாங்க இல்லையா அப்போ சித்தர்கள்லாம் கிட்ட தான் வாங்கி சாப்பிடணும் அதனால் அப்படி சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லியிருந்தால் கூட கரெக்டாக இருக்கும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு போடுறது தான் புண்ணியம் ஆனால் அதுவே பாவம் தான் கடவுள் சொல்கிறார் ஏன்னா நீ யாருக்கு சாப்பாடு போடுற ஒருத்தன் கற்பழிக்க போகிறான் ஒரு பொண்ணை ரொம்ப பசிக்குது அவனுக்கு நீ சாப்பாடு போட்டோன்னா அது புண்ணியமாக பாவமாக கண்ணை மூடிட்டு சொல்கிறோம்ல இல்லை பாவம்ன்ட்டு இங்கே இருக்கிறவன் எல்லாருடைய கண்ணுலேயும் காமம்ன்ற விஷம் இருக்குது ஒரு பொண்ணை இச்சா பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பண்ணுற பேர் விபச்சாரம் ஆல்ரெடி விபச்சாரம் பண்ணிட்டேன்றார் யோசு கிறிஸ்து அப்போ விபச்சாரம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் சாப்பாடு போடுறீங்க ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் அதனால தான் வந்து பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்லுவாங்க அவனுடைய குணம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ அவனுக்கு மெயினாக வந்து ஞானத்தை கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து நாங்கள் வெறும் வாத்தியார்களுக்கு மட்டும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அத்தனை கவர்மெண்ட் டீச்சர்ஸும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஞானம் கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அவங்க ஸோ அது முடிஞ்சால் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் பின் பண்ணுறேன் அதில் பாருங்கள் ஸோ அதில் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு எதிராலும் பேசலை அதாவது நீ பேசவே கூடாது அப்படிலாம் பேசல கேள்வி கேட்டாங்க இல்லையா சயின்ஸை வச்சு கேட்டாங்க இது எப்படி கரெக்டாக அப்படின்னு ஒரு வாதம் மாதிரி தான் போயிட்டுருக்கும் ஆனால் இந்த மாதிரி இவர் சொல்கிற மாதிரி அப்படி மரியாதை குறைவாக நீ பேசவே கூடாது அப்படிங்கிறது வந்து உண்மையில் அவர் சொன்ன மாதிரி அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ மற்றபடி அவர்கள் நினைக்கிற மாதிரியோ அல்லது எல்லா குருமார்களுமே நினைக்கிற மாதிரி பிறவியில் இருந்தாலும் யாருமே தப்பிக்க முடியாது இது வரைக்கும் யாரும் தப்பிச்சது கிடையாது தப்பிச்சிட்டாங்க ஜோதியோட ஜோதியாக கலந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை மட்டுமே தவிர உண்மை கிடையாது சொல்கிறது யாரு கடவுள் ஜோதியோட ஜோதியாக கலந்துட்டாங்கன்னு சொன்னது யார் மனிதர்கள் நான் கலக்க போகிறேன்னு சொன்னது யார் மனிதர்கள் எனக்கு இனிமேல் இன்னொரு பிறவியே கிடையாதுன்னு சொல்கிறதுலாம் யார் மனிதர்கள் இவங்களுக்கு என்ன தெரியும் மறுத்தது என்ன ஆகும்ன்ட்டு அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் என்னவா இருந்தாங்கன்னு தெரியுமா இஷ்டத்துக்கு கதை அடிப்பாங்க ஏன்னா போய் பார்க்க போகிறது கிடையாது இல்லையா ஸோ அதனால் எதுவுமே ஞாபகம் இருக்காது முதல்ல ரொம்ப முன் முன்ஜென்மம் ஞாபகம் இருக்கும் இருந்தால் தான் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க சொல்லிவிட்டால் சரி வாங்க எந்த இடம் வாங்க அந்த வீட்டுக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போகலாம்ல இப்போ நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்களே ஈஷா யோகா எல்லாம் சொல்லுவார் நான் போன ஜென்மத்தில் இங்கே போகிறோம் அங்கே போறது சரி ஏழு ஜென்மம் ஞாபகம் இருக்குதுன்றார் ஏழு ஜென்மத்தை விட்டுருங்க ஜென்மத்தில் இருந்த இடம் இருக்கும்ல அங்கே போய் நிரூபிக்கலாம்ல ஸோ மக்களும் கண் கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க பிஸ்னஸ் பார்த்துட்டு மற்றபடி உண்மையில் வந்து அப்படியெல்லாம் யாரும் தப்பிக்க முடியாது ஏன்னா இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் நரகத்தின் கடைசியின் ஒரு வருடத்தில் சிவபெருமானே வந்து இந்த பூமியில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இது கல்ப சக்கரம் சக்கரம் இருபத்தி நாலு மணி நேரம் காலச்சக்கரம் எப்படி இரவு பகல் இரவு பகல்னு வருதோ அதேமாரி சொர்க்கம் நாரகம் சொர்க்கம் நாரகம்னு போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு கல்பத்திலும் கலியுகம் அழிவதற்கு நூறு வருடம் முன்பு சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுப்பார் இதோடைய நினைவு தான் நீங்கள் சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா குரு பகவான் மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறதாக காட்டப்பட்டிருக்கும் சப்த ரிஷிகளுக்கு சிவன் ஞானம் கொடுத்தாருலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ கடவுள் வந்து ஞானம் கொடுக்கிறார் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறார் அந்த ஞானத்தை வச்சு தான் ரொம்ப எளிமையாக இவ்வளோ தான் கடவுள் கொடுக்குற ஞானம் சொர்க்கத்தில் நான் ஆத்மான்ற உணர்வில் இருந்தோம் ஆத்மானா உயிர் அது புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அங்கே ஆத்மா கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது ஆத்மா தான் கை கால் மூலமாக காரியம் செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும் ஒருவரை ஒருவர் ஆத்மாவாகவே பார்த்து பேசுவோம் அர்த்தம் உடலில் அவங்களுடைய கவனம் பதியாது ஆத்மா இருக்குது அந் அதுதான் யோக சக்தி அல்லது கான்சென்ட்ரேஷன் பவர்ன கூட சொல்லலாம் கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவில் அவங்க கவனம் இருக்குமே தவிர கண்ணுக்கு தெரிந்த உடலில் கவனம் வராது அப்போ எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் பவர் வரணும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அப்படி கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்கிற காரணத்தினால சதா ஆனந்தமாக இருப்பாங்க ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் ஆத்மாவிலே கவனம் இருக்கும்போது ஆத்மாவுடைய உண்மையான குணமாகிய ஆனந்தத்தையும் அமைதியும் நிரந்தரமாக அனுபவம் செய்வாங்க அது சொர்க்கம்தான் தங்கு செங்கற்களை கட்டப்பட்ட மாட மாளிகைகள் இருக்கும் தங்கம் வயிறு வயிறும் மண்ணும் மாதிரி கொட்டி கிடக்கும் அளவற்ற செல்வம் இயற்கை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆனாலும் அழகில் மயங்கி கிடக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் அப்படி சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி வழிபடுறோம் ஆனால் அப்படி இருந்தவர்கள் எங்கே போனாங்கன்னா எங்கேயும் போல மறுஜன்மம் எடுத்து எடுத்து நரகத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்ற உணர்வு மறந்து போயிடுது அப்புறம் என்ன உடம்பு தான் ஞாபகம் இருக்கும் அப்போ ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டானதுனால ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம் புலன்கள் மூலமாக அப்போ புலன் என்பதுக்கு அடிமையாகிறோம் அப்போ ஆத்மா சக்தி இழக்குது அப்போ காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற ஐந்து விகாரங்கள் வருது இந்த ஐந்து விகாரம் மானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் பத்து தலை ராவணனை தவிர ராமாயணத்தில் சொன்ன மாதிரி பத்து தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது ஆத்மாக்கள்ன்ற சீதைகள் அத்தனை பேரும் இன்றைக்கி இந்த இராவணனுக்கு அடிமையாக இருக்கிறோம் உடல் உணர்வுக்கு அடிமையாக இருக்கிறோம் அதிலிருந்து மீட்பதற்குத்தான் சிவபெருமான் வருகிறார் அப்போ உண்மையில் ராமாயணத்தில் சீதையமைக்கிற அந்த சிவபெருமான் அந்த ராமர் உண்மையில் சிவனை அதனால் தான் சிவராமன் ஒரு பேர் கூட இருக்கு ஸோ ஆத்மான்ற சீதை ஒரு சீதை இல்லை அத்தனை ஆத்மாக்களும் சீதை தான் ஆனால் அத்தனை சீதைகளுக்கும் ஒரே ஒரு ராமர் தான் ஸோ என் ஒருவனையே நினைவு செய்யுங்கள் அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஆத்மாக்களும் அங்கே தான் இருக்குது ஆத்மா அவரும் ஒரு ஆத்மா தான் அதனால்தான் பரமாத்மான்றோம் ஆத்மா என்ன சைஸ் இருக்குமோ அதே சைஸ் தான் அவரும் இருப்பார் கடவுள்னு காட்டுறதுக்காக பெருசாக போட்டிருக்கிறோம் மற்றபடி அவர் பெருசாலாம் இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் தான் கண்ணுக்கு தெரியுமே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி இறைவன் இப்போ உங்களையும் அதே மாதிரி மீண்டும் ஆத்மான்னு உணருங்க உடல்னு நினைத்து பாவம் செஞ்சதுனால தான் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் உந்தப்பட்டு நீங்கள் செய்த பாவத்தின் பலனாக தான் பலவிதமான பிரச்சனைகள் ஏழ்மை இயற்கை சீற்றம் ஊனமாக பிறக்கிறது நோயாக பிறக்கிறது எல்லாமே நாடுகளுக்கு இழத்தம் குடும்பத்திலேயே பிரச்சனை இது எல்லாமே ஸோ இப்போ இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா இறைவன் சொல்கிறாரு நீங்கள் நிறைய பாவம் செஞ்சிட்டிங்க அது உங்களை தோரத்தை தான் செய்யும் அதனால் ஆத்மான்ற உணர்வில் இருங்கள் இந்த உடம்பை கூட மறந்துடுங்கன்றேன் உடம்பே நான் கிட்டே செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோங்க வெறும் ஆத்மா என்னுடைய ஒரு பரமாத்மா நான் அவர்கிட்ட போகணும் அங்கிருந்து சொர்க்கத்துக்கு வரப்போகிறோம் அந்த சொர்க்கத்தில் என்ன குணம் இருக்கும் அன்பு அமைதி ஆனந்தம் தான் இருக்குமே தவிர காமம் கோபம் பற்று பெற அகங்காரமே இருக்காது இதெல்லாம் உடம்பை பார்த்தா தான் வரும் எல்லா ஆத்மாவும் அது சொர்க்கத்தில் பிறந்தாலும் சரி அல்லது நரகத்தில் முதல் பிறவி எடுத்தாலும் சரி முதல்ல பிறவி எடுக்கும்போது நல்ல ஆத்மாவாக தான் இருக்கும் புண்ணிய ஆத்மாவாகத்தான் இருக்கும் ஸோ அப்படி ஆத்மாவுடைய ஆரம்ப காலத்தை பாருங்கள் இப்போ இருக்கிறத பார்க்காதீங்க ஏன்னா ஆத்மா சக்தி இழந்ததுனால காம கோபத்தில் மூழ்கி போயிடுச்சு பாவம் செய்யுது இதை பார்க்காதீங்க அதை பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளேயும் அந்த குணம் இருந்தது அதுதான் தூண்டப்படும் ட்ரிகர் ஆகும் ஸோ அப்படி தூண்டப்படாமல் இருக்குன்னா ஆத்மாவை மட்டும் பாருங்கள் சிவ பரமாத்மாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள் சதா அவர் எப்படி அமைதி கடலாக ஆனந்த கடலாக இருக்கிறாரோ அதே குணம் அவருடைய குழந்தையாகிய எனக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது சதா மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும் இதுதான் பயிற்சி இதுதான் உண்மையான யோகம் ராஜயோகம் இறைவனோடு புத்தியை இணைக்கிறது ஸோ அப்படி நீங்கள் இறைவனை நினைக்க நினைக்க இந்த ஞானத்தை பிறருக்கும் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் நிச்சய புத்தியோடு இறைவனை ஒரு செகண்ட் நினச்சிட்டாலே அவன் சத்தியமாக சொர்க்கத்துக்கு வந்துடுவான் ஆனால் ஆரம்பத்திலே வரமாட்டான் கடைசியில் முடியும்போது ஒரு பிறவி ஆனால் அவன் முயற்சி செய்ய செய்ய எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறானோ அந்தளவுக்கு முன்னாடி போய் பிறக்கலாம் அதுலேயும் உயர்ந்த பதவி இருந்து வேலைக்காரன் வரைக்கும் வரிசை கிரமமாக பதவி இருக்குது நிறைய ஸோ அவன் எந்த அளவுக்கு தன்னை தூய்மைப்படுத்திக்கிறானோ அந்தளவுக்கு வர முடியும் தூய்மை அப்படிங்கிறது வந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வீண் விஷயம் உலகில் விஷயம் எதுலேயும் புத்தி இல்லை இறைவனை தவிர எதுலேயும் இல்லை ஆத்மான்ற உணர்வும் ஆத்மாவை அன்பு சரூபமாக அமைதி சரூபமாக ஆத்தன் ஆக்கிக்கணுன்ற ஒரு கவலை மட்டுமே சதா இருப்பது அதாவது அந்த கவனம் அது உண்மையில் ஆனந்தத்தை கொடுக்கும் நிரந்தரமாக இதைத்தான் இறைவன் செய்ய சொல்கிறேன் ஸோ இது வந்து புண்ணிய கணக்கில் வரும் நீங்கள் எந்த காரியம் வேணாலும் செய்யுங்க புத்தியினால் நான் உடம்பு செய்யல ஆத்மா செய்கிறேன் பரமாத்மாவுடைய கட்டளைப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு அவரையும் நினைக்கணும் நான் ஆத்மான்ற உணர்வுலேயும் இருக்கணும் இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான் அல்டிமேட் கடவுளே வந்து கற்றுக் கொடுக்குறாரு முழுக்க முழுக்க ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறார் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜவகத்தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடைய லிங்க் இந்த வீடியோக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ சாரம் சிவ சிவபரமாத்மா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் இங்கே சின்ன புள்ளியாக இருக்கிறேன் இறைவன் செம்பு நிறமான ஒலிவலகத்தில் சின்ன புள்ளியாக இருக்கிறார் ஸோ இப்படி நீங்கள் நினைக்க நினைக்க இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க வர்ற புண்ணியம் இருக்கு பாருங்க அதைத்தான் அடுத்த இருபத்தி ஓரு பிறவிக்கு அனுபவிப்பீங்க சொர்க்கத்தில் பிறவி கம்மியாக இருக்கிறது காரணம் ஒரு பிறவியுடைய ஆயுளே நூற்றி ஐம்பது வருடம் இருக்கும் நரகத்தில் அறுபத்தி மூன்று பிறவிகள் அதிகபட்சமாக சரி ஸோ மொத்தத்தில் அதிகபட்சம் எண்பத்தி நான்கு பிறவிகள் இப்போ நீங்கள் மகாவிஷ்ணு அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் செய்கிற இந்த நல்ல காரியமும் நான் செய்யல கடவுள் உண்மையிலே அது கடவுளுடைய ஞானம்தான் இல்லையா என்னை கருவியாக்கி கடவுள் சொல்கிற அப்படிங்கிற உணர்வோடு அப்போ என்ன ஆகும் அது நீங்கள் நல்லா சூப்பராக சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த புகழ் மைண்டில் ஏறக்கூடாது ஏறுதா இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா மனசால் இல்லை நான் எங்கே பண்ண எல்லாம் கடவுள் தான் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் மனசுக்குள்ள சந்தோஷமாக இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் அதே மாதிரி அவமானம் வந்தாலும் அதையும் கடவுள்கிட்ட ஒவப்படிச்சு நான் பண்ணவே இல்லை நான் ஒரு கருவி அவங்களுடைய இது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப 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 நடக்கும் அப்படின்னா ஐந்தாயிரம் வருடம் முன்னாடி பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் அந்த கூட எந்த நாள் இப்போ சண்டைப்பட்டவரோ அதே நாள் தான் ஐந்தாயிரம் வருடம் முன்பும் சண்டை சண்டை போடுவார் ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்கும் அதை பற்றி நாமளும் வீடியோ போடுவோம் ஸோ அளவுக்கு துல்லியமாக நடக்கும் ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவிலையும் இருக்கும் அதோடைய நடிப்பு அப்போ ஒருத்தர் கத்துறாங்கன்னா அவங்க ஆத்மாவில் அது பதிவாயிருக்கு அதுக்கு நான் ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு அமைதியாக இருப்போம் இந்த மாதிரி நிறைய ரகசியங்களை இறைவன் அந்த முரளியில் சொல்வார் அவசியம் கேளுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை ஒன்ஸ் சுவைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே போக மாட்டிங்க ஆனால் கோடியில் ஒரு சிலருக்குத்தான் இந்த ஞான அமிர்தத்தின் சுவை தெரியும் அவங்க யாருன்னா ஏற்கனவே அமிர்தத்தை சுவைத்து தேவதைகளாக முந்தைய கல்பத்தில் ஆனவர்கள் இப்போ எல்லா மதத்திலையும் இருப்பாங்க அவங்களுக்கு தான் இது பிடிச்சி எடுக்கும் மற்றவர்களுக்கு அது புரியாது ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் போடும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட் போடும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன் தெரியுமா நம்ம நம்பிக்கை இந்த இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட விட எடுக்காத ஒருத்தருக்கு நம்ம இந்த ஞானத்தை கொடுத்துருக்குறோம் இல்லையா சப்போ அவங்க நெகட்டிவ் கமெண்ட் போடும்போது நமக்கு தெரியும் அவங்களுக்கு நம்ம ஞானத்தை கொடுத்தாச்சு கடைசியில் எனக்கு யாருமே சொல்லலைன்னு அவங்க சொல்ல முடியாது கடவுள்கிட்ட நீ நெகட்டிவ் கமெண்ட்டே போட்டிருக்கிறியப்பா அப்படின்னு கடவுள் எடுத்து காட்டுவார் அப்போ நீ பார்த்த இல்லை அப்போ நீ எப்படி என்னை குற்றம் சொல்ல முடியும் நீ வந்ததே எனக்கு தெரியாது நீ இப்படி ஒரு ஞானத்தை ஈஸியான ஞானத்தை கொடுத்தேன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ இவ்வளோ ரகசியம் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பரம்பூரில் மகாவிஷ்ணு பற்றி நம்ம வீடியோ போடும்போது ஒரு சகோதரி போடுறாங்க ஹலோ மிஸ்டர் எல்லாம் படிக்கிறீங்களா இல்லையா உங்களை கழுவி கழுவி ஊற்றுறாங்களே உங்களுக்கு தெரியலையா ஆனால் நாம் அதை எந்த ஆங்கிளில் எடுத்துக்கிறோம் அது உண்மையில் நம்ம உங்கள் துக்கம் சுகமாக மாறும் எப்போ இந்த ஞானம் இந்த ரகசியம் தெரிந்தால் ஏன்னா ஞானம் தெரியாதவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம மெயினாக ஞானம் போடுறது ஸோ இப்போ இறைவனையே நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஏன்னா உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி தான் இதை கொடுக்குறார் உலகம் அழிந்தாலும் அல்லது அதுக்கு முன்னாடியே நீங்கள் இறந்தாலும் இறைவன் நினைவை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் உங்கள் பிஸ்னஸை நினைக்காம அப்பா அம்மாவை நினைக்காம மனைவி குழந்தை இவங்களை அனாதை விட்டு இந்த எந்த எண்ணமும் இல்லாமல் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் மீண்டும் கலியுகத்தில் பிறக்க மாட்டீங்க பிறக்கவே மாட்டீங்க இல்லை கலியுகத்தில் பிறக்க மாட்டீங்க ஸோ அதுக்கு முன்னாடி இறைவனை நினைச்சு நினச்சி ஆத்மாவை தூய்மையாக்குனது மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆத்மாவுக்குள்ளே ஆன்மீக வருமானம் சேர்த்தது இதெல்லாம் சேர்ந்து தான் சொர்க்கத்தில் உண்மையிலே சொர்க்கத்தில் போகிறதுக்கு நீங்கள் வருமானம் சம்பாதிக்கிறீங்க அதை தான் அங்கே போய் செலவு பண்ணுறீங்க இருபத்தி ஓரு ஜென்மத்திற்கும் என்னென்ன பிறவி எடுப்பீங்கன்றதை இப்போவே நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இந்த ஞானத்தை கொடுக்குற புண்ணியம் செய்து வழக்கமாக ஆகும் நாம் இப்போ செய்கிற பாவத்திற்கான தண்டனை அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும் இப்போ செய்கிற புண்ணியத்திற்கான நன்மை அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும் ஒரு ஜென்மத்துக்கு தான் குறிப்பாக புண்ணியத்தின் பலன் ஒரு ஜென்மத்துக்கு தான் வரும் பாவம் கூட கேரி ஃபார்வர்டாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா புண்ணியம் செய்கிறது வந்து அடுத்த ஜென்மத்திலே நீங்கள் கெட்ட சகவாசம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பணக்கார குடும்பத்தில் பிறந்துடுவீங்க அப்போ கெட்ட சகவாசம் வந்துச்சுன்னா அதை வச்சு பாவம் செய்வீங்க இல்லையா பாவம் செய்கிறவங்க இன்னும் இன்னும் பாவம் செய்வாங்க ஏன்னா அது அது அவங்களுடைய குணம் ஆயிடுச்சு திரும்ப திரும்ப அந்த பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ தான் நாளுக்கு நாள் உலகம் மோசமாக ஆகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இறைவன் வர்றார் இல்லையா உலகம் ரொம்ப கீழான நிலைக்கு போகும்போது அப்படியே கடவுள் பிடிச்சி தூக்குறார் ஸோ அதை நிறைய கிறிஸ்தவ மதத்தில் இயேசு கடல்லிருந்து தூக்குற மாதிரி இந்து மதத்தில் சிவபெருமான் கடல்லிருந்து பக்தனை தூக்குற மாதிரிலாம் இருக்கும் இந்த விஷக்கடலில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற விஷக்கடலில் மூழ்கிட்டு இருக்கிற பக்தர்களை இறைவன் தூக்குறாரு தூக்கிறாருன்றத கை கொடுக்குறாரு ஆனால் நீங்கள் கையை கொடுக்கணுமே இல்லை எனக்கு காமந்தான் பிடிச்சிருக்கு கருமீன் தான் பிடிச்சிருக்குதுன்னா கடவுள் என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் மகாவிஷ்ணு சகோதரர் சொன்ன மாதிரி பிறவியிலருந்து தப்பிக்கிறது அப்படிலாம் ஒன்று கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா ஆத்மா அழியிறதுன்னு ஆகிடும் மெயின் சாரமே ஆத்மா வெட்ட முடியாது எரிக்க முடியாதுன்னு நினைக்க முடியாது இல்லையா ஸோ ஆத்மா இருக்குது ஆனால் அது காரியமே செய்யலைன்னா அது இருந்தால் என்ன பிரயோஜனம் இல்லையா அது மேலே போகும் அது ரெஸ்டிங் பிளேஸ் வீடு அவ்வளோதான் எல்லா ஆத்மாவுக்கும் நடிப்பு இருக்குது இறைவன் உட்பட இறைவனே வந்து தான் ஆகணும் கடைசியில் இந்த ஞானத்தை கொடுக்கிற ஸோ அவ்வளோதான் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான வந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்யணும் காரியம் செய்யும்போது இறைவன் நினைவிலே செய்யும்போது நான் செய்கிறேன்ற உணர்வே இருக்காது அப்படியே நீங்கள் அவருக்கு அர்ப்பணித்த மாதிரி தான் ஏன்னா நான் செய்கிறேன்ற உணர்வில் இறைவனுடைய ஞானத்தையே கொடுத்தா கூட அந்த புண்ணிய கணக்குடைய பலன் அங்கேயே நீங்கள் சாப்பிட்டீங்கன்றார் ஏன்னா அங்கே ஒரு சந்தோஷம் வருதுல வா நான் சூப்பராக சொல்லிட்டேன்ட்டு முடிஞ்சு போச்சு அதை கடவுளை எப்படி சொல்வார்னா பழுக்கிறதுக்கு முன்னாடி காயாக சாப்பிட்டீங்கன்ற ஸோ இங்கே பழுக்க வைக்கிறது தான் அதோடைய பலனை நீங்கள் அடுத்த இருபத்தி ஒரு பிறவிக்கு உட்காந்து சாப்பிட போகிறீங்க இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவோம் அதை தான் கீதையில் கடமை செய் பலனை எதிர்பாராதே ஆனால் பலன் பலன் உனக்கு கிடைக்கும் மொத்தமாக சேர்த்து இங்கே கிடைக்கும் அதை புரிஞ்சிக்கணும் ஸோ இந்த ரகசியம் வந்து மற்றவர்களுக்கு தெரியாது அது அவங்க தப்பும் கிடையாது கடவுளே வந்து ஞானத்தை சொல்கிறார் அதன் மூலமாக தான் தெரியும் அதன் மூலமாக தான் எங்களுக்கும் தெரியும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் அது தெரியணும் அப்படின்ட்டு நாம் இந்த வீடியோ போடுறோம் ஸோ உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை வாய் திறந்து சொல்லுங்கள் சொல்ல முடியலன்னா அட்லீஸ்ட் ஷேர் ஆகுது பண்ணுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ அப்புறம் முடிக்கும்போது மீண்டும் பரம்பொருள் விஷ்ணு பரம்பொருள் மகாவிஷ்ணு சகோதரர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் அந்த ஆசிரியரிடம் பேசிய கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்து இல்லை கடவுளை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமுதாயம் நாசமாக தான் போகும் ஸோ அதை வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு பொறுமையாகவும் சொல்லியிருக்கிறார் இல்லை பதற்றத்தில் இஷ்டத்துக்கு மீறி இருந்த வார்த்தையெல்லாம் வரல ஸோ அதுவே ஒரு பெரிய அற்புதம் தான் சொல்லணும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்